ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம மதுரை தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ நம்ம சேனலில் ஒரு முக்கியமான நியூஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ டிஎன்இபியில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வந்துருச்சு. ஸோ தீபாவளிக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், அதாவது பண்டிகை முன்பணம், அந்த பண்டிகை முன்பணம் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வாங்குறது, அந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுறது, ஸோ எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுபோக கேங்மேன்களுக்கும் இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுல ஒரு குட் நியூஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபார்ம். போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் கேங்மேன்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் ட்ரைனிங் ப்ரீடில் இருந்தாங்க. ஸோ ட்ரைனிங் ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப். அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு ஃபார்ம் வச்சு சைன் வாங்க தேவையில்லை, ஷியூரிட்டி ஃபார்ம் தேவையில்லை. ஸோ இது வந்து மெயின் ஃபார்ம். இந்த மெயின் ஃபார்மில் மட்டும் அவங்க எழுதிட்டு அவங்களோட சைன், அவங்களோட வகிக்கும் பதவி அதை மட்டும் எழுதி நீங்கள் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும், உங்களுக்கு உண்டான தீபாவளி பண்டிகை முன்பணம் அதாவது அது வந்து ஏறிக்கிறோம். ஸோ அந்த ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா டேசாம் ஆண்டுக்குரிய பண்டிகைக்கான முன்பணம், அது வந்து பார்த்திங்கன்னா 2023-24 ஆண்டுக்குரிய பண்டிகைக்கான முன்பணம் அப்படின்னு சொல்லி போட்டு கீழே அதே சேம் 2023-24 ஆண்டுக்குரிய டேஷ் பண்டிகைக்கான பெயரை குறிப்பிடணும். ஸோ தீபாவளி பண்டிகை அப்படின்னா தீபாவளி பண்டிகைக்கான முன்பணமாக ரூபாய். இதில் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக 10,000 அப்படின்னு சொல்லி மேலே எழுத்தாலையும் எண்ணாலையும் எழுதிக்கிறனும், பெறுவதற்கு எனக்கு ஒப்புதல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயர், உங்களோட பெயர் வித் இன்ஷியலோடு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வகிக்கும் பதவி எல்லாமே தமிழில் எழுதிக்கலாம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியும் அலுவலகத்தின் பெயரும் பிரிவும், உங்கள் செக்ஷன் ஆஃபீஸ் பெயரும் உங்களோட பிரிவு, அடுத்து மொத்த பணிக்காலம் எவ்வளோ நாள் நீங்கள் வாரியத்தில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த நாள் போட்டுருங்க. தற்போதைய அடிப்படை சம்பளம் எவ்வளோ வாங்கிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ பேசிக் பே, தேவைப்படும் முன்பணத் தொகை எவ்வளோ ரூபா அப்படின்றதையும் நீங்கள் போட்டணும். ஸோ எத்தனை தவணைகளின் முன்பணத்தை பிடித்தம் செய்யப்பட வேண்டும், சேம் அஸ் யூஷுவல் 10 தவணைகள், அதாவது ஒரு தவணைக்கு 1,000 ரூபா வீதம் 10 தவணைகள் இதை வந்து நம்ம பிடித்தம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளோட பிறந்த தேதி கேட்டிருக்காங்க, அந்த பிறந்த தேதி ஃபுல்லாக பண்ணணும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நடப்பாண்டில் டேஷ் இதற்கு முன்பாக எவ்வித பண்டிகை முன்பணம் நான் பெறவில்லை என்றும், கடந்த டேஷ் ஒப்பளிப்பு செய்ய பண்டிகைக்கான முன்பணத்திற்கான பிடித்தம் செய்ய வேண்டிய தொகை எதுவும் நிலுவையில் இல்லை என்பதை இதன் வாயிலாக உறுதி கூறுகிறேன். அதாவது போன வருஷம் தீபாவளி வாங்கினவங்க, தீபாவளிக்கு முன்பணம் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது முடிஞ்சிருக்கும். ஸோ அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த பண்டிகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த பண்டிகைக்கான அந்த 10,000 ரூபா பேலன்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக முடிச்சிருந்தால் தான் உங்களுக்கு இந்த பணம் ஏறும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா தங்கள் நம்பிக்கைக்குரிய பெயர் மற்றும் பதவிக்கிற இடம் தேதி போட்டு ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அலுவலகத்தில் செயற்பொறியாளர் அலுவலகம், உங்கள் செக்ஷன் ஆஃபீஸ் மூலமாக செயற்பொறியாளர் அலுவலகத்துக்கு இன்னொரு 10 நாளைக்குள்ளே கொடுக்குற மாதிரி நீங்கள் வேகமாக ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.